ஹலோ கேமர்ஸ், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டு. நானும் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வீடியோ போடுறேன். இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல, செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இருந்ததுனால வீடியோ போட முடியல. இன்றைக்கி நமக்கு முக்கியமாக இந்த வீடியோ போடுறதுக்கான நமக்கு மெயினான ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, கோல்டு ரஷ்னு ஒரு ஈவெண்ட்டாக அதை நான் ஃப்ரெண்டு சொல்லி தான் நானே பார்த்தேன், இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எடுத்தால் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோல்டு நம்ம இந்த மாதிரி கில்ட்லேருந்தும் கலெக்ட் பண்ணலாம், அதுக்காக தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு கோல்டு இந்த மாதிரி நமக்கு பரவாயில்ல, இன்றைக்கின்னு பார்த்து 4000 கோல்டு எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. இந்த டோர்னமெண்ட்டு பரவாயில்ல முடிச்சிருக்காங்க, அதுக்கு தான் ரூம் கார்டெலாம் கொடுத்துருந்தாங்க. இது நான் ஒழுங்காக விளாண்டுருந்தால் எடுத்துருக்கலாம், பரவாயில்ல. ஈவெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தாலாம் என்னென்ன இருக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹைட் அவுட் ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டாப் அப்னு நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து வரேன், அதனால் இப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் எதுவும் வந்திருந்தால் சொல்லுங்கள். எனக்கு இப்படி மொக்கையாக இருந்திருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, இதிலலாம் வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கும் பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. நிறையா மோட் அன்லாக் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. காயின் கிளாஸு, ஜாம்பி இன்வெஷன், புது மோட் வந்துருக்கு, நான் விளாண்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் இதெல்லாம் பழைய ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறையா தான் விளையவே இல்லை. இந்த ஈவெண்ட் தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது என்ன பன்னி அட்டாக்னு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ அமௌண்ட்டு. இது என்ன நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு போல், 10ஆம் தேதின்னு போட்டிருக்கு. இந்த ஒரு அமௌண்ட்டு தராங்க, பரவாயில்ல. இந்த ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி டோக்கன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஈஸியாகவே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டெய்லியும் விளாண்டு டோக்கன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களாவது இதை எடுத்துருங்க, நான் தெரியல எடுத்தால் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ அந்த ஈவெண்ட்டை போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு லக்கரா இல்லைன்னா விட்டுருக்காங்க. ஓ ஆமாம், இந்த இது பார்த்தோம்னா பன்னி அட்டாக்குன்னு சொல்லி என்ன கருமண்டாது, ஏதோ விட்டு வச்சுருக்காங்க கண்ணுன்னு நினைக்கிறேன். டபுள் ரேட் ஆஃப் பவர் கொடுத்துருக்காங்க, என்ன கண்ணு இது, எனக்கு எதுவுமே தெரில. எந்த ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. MP40 விட்டாங்களா புதுசாக? எதுவும் பன்னி MP40 ஆல்ரெடி இருக்குது. கேரட்டில் அப்படியே முயல் பொம்மை உட்காந்துருக்குது அண்ணன். MP5 விட்டுருக்காங்களா? அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா. இந்த MP5 கண்ணுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபேரில் ஆல்ரெடி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒப்பன் ட்ரைவ்லே வந்துச்சு, கரெக்டாக ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பண்டில் ஒன்று விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த MP40 அப்புறம் அந்த ஃபீமேல் பண்டில் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த பண்டிலுக்கு இதுக்கெல்லாம் 250 டோக்கன் கேட்குறாங்க. சரி, அதை நம்ம எப்படி ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறது இல்லை, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த கோல்டு ராயில் ஆல்ரெடி நல்ல வேலை எடுத்து தான் வச்சுருக்கேன், நல்லா நானே அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஓகே, இந்த ஈவெண்ட்டு தான். இந்த ஈவெண்ட்டில் நமக்கு என்னென்ன விட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா 4 பண்டில் விட்ருக்காங்க, அதுதான் போட்டிருக்காங்க. கீழே அப்புறம் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சைடில் கன் கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எய்ம் என்னென்னா இப்போ அந்த பண்டிலும் இந்த அமௌண்ட் எடுக்கணும். பரவாயில்ல, இந்த அமௌண்ட் நல்லா இருக்கும், நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேனே. இந்த அமௌண்ட் ஒரு நல்ல அமௌண்ட்டு தான், கண்டிப்பாக இதை எடுத்தாகணும். எவ்வளோ கோல்டு செலவானாலும் பரவாயில்ல, இருக்கிற மொத்த கோல்டையும் போட்டு எடுக்க வேண்டியதான். எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10 போட்டு விட்ருக்கோம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே கிடைக்கல, கன்கிரெட்டை கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. சரி பரவாயில்ல, கோல்டு தானே, பார்ப்போம். இப்போ ஒரு சிங்கிள் ஸ்பின்னு, இதெல்லாம் எதுவும் கிடைக்கல. ஓகே, ஆமாம், அங்கே ஸ்பின் பண்ண நமக்கு அங்கே சைடில் கிரேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்பின்னா பண்ணால் கிரேட்டு அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சைடில் மறுபடியும் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு விட்ருக்கோம், எதுவும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். மறுபடியும் போடு, ஏதோ கிடச்சிடுச்சு இந்த தடவை. எடுத்த உடனே ஒரு நல்ல விஷயம், அந்த டாப்பில் இருக்க எடுக்கணும்னு நினச்சேன் அந்த பண்டில் முதல்ல கிடச்சிருச்சு. மறுபடியும் இன்னொன்று ஒன்று, அந்த பேக் பேக்கா, சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம் தானே வச்சுக்கணும். இப்போ நமக்கு அந்த பண்டில் கிடச்சிருச்சு, பேக் பேக் கிடச்சிருச்சு, இன்னும் அந்த 2 அமௌண்ட்டு 2 பண்டில் அந்த ஃபேன் ஒன்று இருக்குது. பார்ப்போம், நமக்கு அந்த பண்டிலும் அமௌண்ட்டும் கிடச்சாலே போதுமானது தான். அந்த மேல் பண்டில் ஒன்று நல்லாயிருக்கும், பழைய பண்டில். இதில் எதுவும் கிடைக்கல, அந்த அமௌண்ட்டு முக்கியமாக, அல்டிமேட்டாக அந்த அமௌண்ட்டை தான் தூக்கியே ஆகணும், முக்கியமானது. செம்ம அமௌண்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஏதோ கிடச்சிருக்கு, இந்த பண்டில் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, கோல்டு ராயல் பண்டில்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லையா. அது மறுபடியும் ஸ்பின் பண்ணி விட்ருக்கேன், இந்த என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணி விட வேண்டியதான். எல்லாம் சும்மா முக்க முக்கையாக தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. சைடில் அந்த கிரேட்ஸ்லாம் நமக்கு கன் கிரேட்டு தான் எல்லாமே, கண்டிப்பாக அதில் வந்து நம்ம லெஜெண்டரி எடுக்கலாம். அதை நான் எப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி தான் தராங்களே. அந்த தீம் கன் ஸ்கின் இருக்க கன் கிரேட்டில் நம்ம கண்டிப்பாக கன்னை பர்மனெண்ட் எடுக்கலாம். அது எப்படின்னு நான் கடைசியில் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஸ்பின் பண்ணி எடுத்துடணும், எடுத்துகிட்டு போய் அதை எடுக்கிறோம். இது வரைக்கும் எதுவும் தரல, அந்த பண்டில் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்த பொருளே தான் திருப்பியும் கிடச்சிது. இப்போ இந்த ஏதோ வந்துருக்கு, என்ன வந்துருக்கு, ஆ இந்த ஃபேன் ஒன்று கிடச்சிருக்கு. இது ஓகே, இந்த ஃபேனு பிரயோஜனப்படாதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிக்கப் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் ஆகும் அந்த ஃபேனு. அது ஒன்று லெஜெண்டரி ஐட்டம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் கிடைக்கல இதில். நீங்களும் இந்த மாதிரி 10 ஸ்பின்னாகவே போடுங்க, அப்போ தான் ரேர் ப்ரைஸஸோட நிறைய சான்ஸ் இருக்கும்.
ஓ இது தந்துட்டாங்க, இது என்கிட்ட இருக்குது. ஆனால் இல்லாதவங்களுக்கு இது கிடச்சதுன்னா செம்ம ஒர்த்தான ஒன்று, அதெல்லாம் லெஜெண்டரி ஐட்டம், ரொம்ப ஓல்டான ஒன்று. இந்த எமௌண்ட்டு தான் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, எமௌண்ட்டுக்காக தான் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடவை மறுபடியும் வந்துருச்சு, என்ன கிடச்சிருக்கு, மறுபடியும் அதே கொடுத்துட்டாங்க, என்ன அது பித்தலாட்டமாக இருக்கே. ஓகே, மறுபடியும் டென் ஸ்பின் தான் போடணும் நம்ம. இந்த மாதிரி டென் ஸ்பின்னாக நீங்களும் போடுங்க, கண்டிப்பாக அதாவது ரேர் ஐட்டம் கிடைக்கும். நானும் அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆ, இந்த எமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க கடைசியில். சரி பரவாயில்ல, கொடுத்த வரைக்கும் வாங்கிக்க வேண்டியதான். அந்த ஒரு அமௌண்ட் எடுக்கணும், அந்த ஒரு அமௌண்ட்டும் அந்த பண்டிலும் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். மூணு தான் எடுக்காமல் இருக்குது. எஸ், அதான் இந்த அமௌண்ட்டே அந்த மேல் பண்டிலையும் தூக்கிட்டா போதும், ஃபீமேல் பண்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல, தூக்கிட வேண்டியதான். இது ரெண்டையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை எதுவும் கிடைக்கல. மறுபடியும் ஒரு டென் ஸ்பின்னை போட்டு விட்ருக்கேன், இந்த தடவை எதுவும் கிடைக்குமா? கோடு மறுபடியும் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆ, மறுபடியும் ஃபஸ்ட்டு பண்டிலே திருப்பி கொடுக்குறாங்க, இன்னொரு தடவையும் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் என்ன கொடுத்ததே தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஏமாத்துறாங்க போல, இருக்கிற கோல்டெல்லாம் கரைக்கிறாங்க நல்லா எங்கிட்டேருந்து. இன்னைக்கு எவ்வளோ கோல்டு இருக்குன்னு தெரில, 90,000 கோல்டு தான் இருக்குது, சல்லுன்னு கறந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இருக்க இங்கே இருக்க எல்லா ரிவார்டையும் எடுக்கணும்னா உங்களுக்கு 2,00,000 கோல்டாக தேவைப்படும் போல். ஏன்னா இப்போ எனக்கே 90,000 வந்துருச்சு, இன்னும் அந்த அமௌண்ட்டு கிடைக்கவே இல்லை. மறுபடியும் இந்த பேக்கை தான் கொடுக்குறாங்க. அட, பேயில் போவானுங்களா? ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கொடுக்குறது இல்லை. இந்த தடவை என்ன கிடச்சிருக்கு பாடா? ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க, நம்ம எது பார்த்தா அந்த அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. ஒரு வழியாக பிரம்மாண்டமான ஒரு விக்ட்ரி தான் அது நமக்கு, இந்த அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லூட் பாக்ஸ் வேறு கிடச்சிருக்கா? இது என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஓனர்ட்டு தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இப்போ அந்த மேல் பண்டில் மட்டும்தான், அந்த மேல் பண்டிலும் கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஆட்டம் முடிஞ்சது, அவ்வளோதான். கொடுத்ததே தான் கொடுக்குறாங்க, இந்த ஒரு ரேர் ஐட்டம் மட்டும் மாற்றினா நல்லாயிருக்கும். கொடுத்ததை கொடுக்காமல் மறுபடியும் இல்லாததை கொடுக்கலாம், இதை மட்டும் மாற்ற மாட்டேங்கிறாங்க. தடவை எதுவும் பெருசாக கிடைக்கல, ஒரு நார்மல் இது தான் கிடச்சிது. இந்த தடவை ஒரு டென் ஸ்பின்னை போட்டு விட்ருக்கேன், இந்த தடவை எதுவும் கிடைக்கல. இந்த தடவை எதுவும் கிடைக்குமான்னு பார்க்கணும். அந்த மண்டல் கிடச்சா போதும், விட்டுட்டு போயிடலாம். 40,000 கோல்டு கிட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எவ்வளோ கோல்டு வந்துருச்சுன்னு பார்க்கணும். ஆஹா, 50,000 கோல்டு கிட்டே வரப்போதே. இந்த தடவை ஏதோ கோல்டு கலரில் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் பரவாயில்ல, இதே அமௌண்ட்டை மறுபடியும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ கொடுத்துட்டாங்களே, இதுக்கு பதிலாக அந்த பண்டிலை தந்துருக்கலாம், இதோட கிளம்பியிருப்பேன். பண்டில் கொடுப்பாங்களா இல்லை மொத்த கோல்டையும் எடுத்துருவாங்களான்னு தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியாக இந்த மேல் பண்டிலும் கிடச்சிருச்சு, இது போதும் நமக்கு, இதோட இதை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே விட்டால் அந்த ஒரே ஒரு ஃபீமேல் பண்டில் தான் இருக்குது, அதை எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த 40,000 கோல்டையும் கொடுங்கனாலும் பிடிங்கிடுவாங்க. இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ண மாட்டேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஃபுல்லாக தான் எடுத்துருங்க, கோல்டு நிறையா இருந்துச்சுன்னா. சைட்டில் இருக்க அதே மாதிரி கிரேட்டை க்ளைம் பண்ண மறந்துடாதீங்க, அதை க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கலான்னா, இப்போ ஃப்ரீ ஃபயரில் இந்த ரூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கன் ஸ்கின்னை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பர்மனெண்ட்டு தான். அந்த வகையில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். முதல்ல இந்த ஸ்கேர் லெஜெண்டரி ஸ்கின்னு, கண்டிப்பாக அந்த லெஜெண்டரி ஸ்கின் நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை முதல்ல ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லா பாக்ஸையும் வரேன் எனக்கு ஓப்பன் பண்ணுங்க. போடு மாதிரி கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெறித்தனா, இன்றைக்கி நமக்கு உண்மையுமே ஒரு நல்ல நாள் தான் போலையே. ஸ்கேர் கோல்டன் ஸ்கேர் கிடச்சிருச்சு, ஓரளவு நல்ல பவர் இருக்க ஸ்கேர் தான் அதுவுமே. அதனால் கண்டிப்பாக கிடச்ச வரைக்கும் அது லாபம் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இந்த எக்ஸாமீட் கிடைக்குதான்னு பார்ப்போம். பரவாயில்ல, இது வரைக்கும் கிடைக்கல, அது 41% வந்துருச்சு பாருங்கள். அது மட்டும் 100% வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கிடச்சிடும். அது எப்படி கிடைக்கும்னா, அந்த தீம் கன் ஸ்கின் கேட்டில் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் 100 மேலே வச்சுருப்போம். அதனால் கண்டிப்பாக ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு பர்சன்ட்னாலும் நமக்கு 100% அசால்ட்டாக கம்ப்ளீட் ஆயிரும். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற கிரேட்டு தான், இதெல்லாம் தொடர்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஒன்று இல்லையோ, இது தான், இது நம்ம எடுக்கணும், இது கண்டிப்பாக எடுத்தாகணும். இது ரெண்டுத்துக்குமே நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக கன் ஸ்கின் இருக்காது, இது கிடைக்கிற வரைக்கும் லாபம் தான். மொத்த கிரேட்டையும் ஒன்றா தொடர்ந்து கிடச்சிருச்சு பாருங்க, ஒரு வழியாக சிம்பிளாகவே கிடச்சிருச்சு. மிச்சம் அதெல்லாம் அவ்வளோதான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஸ்கேன் டோக்கனாக போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக திறக்கிறப்பே உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடச்சிடும். அப்படி கிடைக்கிறனாலும் அந்த 100% கிடச்சி கண்டிப்பாக அது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கன்சிடர் ஆகி வந்துடும். கண்டிப்பாக அந்த கன்ஸ்கின் கவலைப்படாதீங்க. ஆனால் அதுக்கு உங்ககிட்ட அதுக்கு 100 கிரேட் இருக்கணும். எங்கிட்ட இருக்குது இந்த G18க்கு, G36க்கு இந்த 100 கிரேட் இருக்குது. 99 திறந்து விடுவோம். போடு, 3வது இதிலே கிடச்சிருச்சு. இனிமேலுமே இன்றைக்கி லக்கியான டேவோ என்ன கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அமௌண்ட்டும் சீக்கிரம் கிடச்சிருச்சு, வண்டிலும் கிடச்சிருச்சு. ஒரு வழியா கன்ஸ்கின், 3 கன்ஸ்கின் எடுத்துட்டேன் பர்மனெண்ட் இதுலேருந்து, ஒரு நல்ல விஷயந்தான். இது ரெண்டுத்துக்குமே எங்கிட்டே கன் ஸ்கின் கிடையாது, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஈவெண்ட்டு நல்ல ஈவெண்ட்டு ஏதோ விட்டுருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஈவெண்ட் விட்டுருக்காங்க கோல்டில். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் விளாட்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குன்னு மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள்.
கண்டிப்பாக உங்கள்கிட்ட 100,000 கோல்டு இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அதே நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து மேக்ஸிமம் எடுத்துடலாம். எனக்கு இன்னும் என்ன 46,000 கோல்டு மிச்சம் இருக்குது. நான் எவ்வளோ கொண்டு வந்தேன், 1.5 எவ்வளோ கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, 1,00,000 கோல்டு போதுமானது தான் இதை எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம ஹெச்டி கேமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிய வீடியோஸ் கண்டினியூவாக போடுவேன். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ். Oh, 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 oh